சங்கமாக பதிவுகொண்டுள்ள நம்மளது தலைவர் அசல் கவர்னர் திரு அன்பன் சார் அவர்களே, நம்ம தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களே, செக்ரட்டரி சுகுமார் அவர்களே, எனது அருமை தந்தை பவானியம்மாள் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் தகவல் ஜெயராம் சார் அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் சொல்லுங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த மதிய நேரங்களிலே வணங்கி கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி கேட்டை பள்ளியில் உங்கள் மாதிரி நான் இருக்கும்போது நான் ஒன்றாவதுலேருந்து மூணாவது இருக்கீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் படித்தேன். அப்போ வந்து கம்மிப்பேட்டை ஸ்கூலுக்கு மாற்றி மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அங்கே கம்மிப்பேட்டையில் படித்தேன். அப்போ சேர்ந்து சென்னையில் போய் படித்தேன். இந்த பள்ளியில் படித்த நினைவுகள் எனக்கு அப்படியே பசுமையாக இருக்கும். அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் எல்லாமே இன்னும் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும். திருவந்திபுரம் போனாலே வந்து இந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் டீச்சர் ஞாபகம் ரவீந்திரா டீச்சர் ஞாபகம் எனக்கு வரும். அந்த பக்கம் போனாலே அவ்வளோ அனுபவம் பாசமாகவும் எங்களை அப்படியே ஆரம்பித்து கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. டீச்சர்லாம் ஒரு ஒரு பன்னோடு மாதத்தோடு உங்களை வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கிறது சந்தோஷமாக இருக்குது. நான் படிக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களா இல்லை, ரொம்ப கடந்தரதான் மட்டும் தான் இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன இப்போ ரோட்டரி கிளப் போனால் தெரிய வர சங்கமாக இருக்கும், இது தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ரோட்டரி கிளப்னா பன்னாட்டு சங்கம், ரோட்டரி சங்கம் சொல்லுவாங்க. யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? தெரியல. சரி, இதில் போட்டுருக்கு பாருங்க, ரோட்டரி கிளப் கடலூர் போட்டுருக்கு இல்லையா. ரோட்டரி சங்கம்ன்றது ஒரு பன்னாட்டு சங்கம், உலகளாவிய சங்கம். நம்ம போலியோவுக்கு மருந்து போடுறாங்களா? போலியோவுக்கு மருந்து யாராலாம் போட்டுருக்கீங்க? எல்லாம் போட்டுருக்கீங்களா? சரி, எல்லாம் போட்டுருக்கீங்க. நம்ம மருந்துலாம் வந்து இந்த ரோட்டரி சங்கம் தான் வழங்குது. பன்னாட்டு ரோட்டரி சங்கம் தான் வந்து மருந்துலாம் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறது தான் கவர்மெண்ட் வேண்டிய வேலையை தவிர மருந்து கொடுக்குறது யார் கொடுக்குறான்னா யார் கொடுக்குறா? ரோட்டரி சங்கம் தான் கொடுக்குது அவங்களுக்கு. அதில் வந்து எங்களுக்கு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூடிய கட்டமைப்பு சந்தா பகுதியிலிருந்து அவங்களுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுத்து அதை உங்களுக்குலாம் செயல்படுத்துகிறாங்க. இப்போ போலியோ நோயே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ போலியோ எங்கேயுமே இல்லை டீச்சர். இந்தியாவில் உலகளவில் வந்து போலி வந்து எல்லா பக்கம் ஒழிச்சது வந்து அந்த மருந்து வந்து இப்போ ரோட்டரி சங்கத்தில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கவர்மெண்ட் வந்து சொட்டு மருந்து குழந்தை அந்த ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. மருந்து வந்து ஃபுல்லாகவே வந்து ரோட்டரி சங்கம் தான் கொடுக்குது. இப்போ ஒன்று பாகிஸ்தான் ஒரு சில ஏரியாவில் தான் கொஞ்சம் இருக்குது. இது எல்லா ஏரியாவிலும் பூராவே அந்த நோயை ஒழிச்சாச்சு. இப்போ வந்து அந்த அது மாதிரி ஒரு ஒரு பெருமை மிகுந்த ரோட்டரி சங்கம் மூலயமா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைங்களுக்குலாம் வந்து அடிப்படை கல்வி கொடுக்கணும், அடிப்படை கல்வி கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை ஊக்குவிக்கணும், உங்கள் மாணவர்களுக்கு தேவையான மாணவிகளுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உங்களை வந்து பார்க்கணும். அப்போ வந்து நான் சிந்திச்சா சரி, அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் போது நம்ம படித்த பிள்ளைங்க யாரும் செய்யக்கூடாது. மாற்ற டீச்சரை அப்ரோச் பண்ணேன். டீச்சர் ரொம்ப சந்தோஷமான வந்து தங்க உடனே செஞ்சு கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்த ரஜினா டீச்சர் அவர்களுக்கு எனக்கு பலமான நம்பியை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன். ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ நீங்க கைக்கிறதுக்காக வந்து வாஷ் பேசின் கட்டி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா? இப்போ வந்து காலெல்லாம் தெரிக்காம இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பைப் எல்லாம் திறக்கும் போது என்ன பண்ணலாம்? அதை திருப்பி தங்காம பண்ணாம அழகாக ஜெட்லாம் திறந்து மூடி அதை பயன்படுத்திக்கலாம். சரியா பயன்படுத்திங்களா? ஐடி கார்டு எதுவும் கொடுத்துருக்கோங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க சரியா? எங்கேயாவது உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது நீங்க தாவி போயிட்டீங்க, வேற எதாவது வழி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஐடி கார்டு இருந்தா உங்களுக்கு பக்கத்துல வந்து பாக்குறவங்க அதுல உங்க வீட்டு அட்ரஸ் இருக்கு, அட்ரஸ் இருக்கா, உங்க போட்டோ இருக்கு, யாரா இருந்தாலும் டக்கு உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன அப்படிங்கறது அதில் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது கரெக்டாக சேர்த்துப்பாங்க. அதனால ஒரு போட்டோ நம்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். சரி, ஸோ அதனால அந்த ஐடி கார்டை பத்திரமா எடுத்துட்டு வரணும், டெய்லி போட்டுட்டு வரணும். போட்டுருக்கீங்களா? ஐடி கார்டு எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி இந்த டீச்சர் சொன்னாங்க, நிறைய நம்ம ஸ்கூல்ல கேஎன்பெட்டா ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போன பிள்ளைங்கலாம் திருவந்திபுரம் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பிரின்சிபல் கூட பேர் நிறைய மார்க் எடுத்துருக்காங்க. ஒரு பெருமையா சொன்னாங்க. அந்த பெருமை தான் வந்து டீச்சருக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷம் கொடுக்க, ஊக்கத்தை கொடுக்கும். அந்த ஊக்கத்தை தொடர்ந்து கொடுத்தீங்களா? டீச்சர் சொல்றத அப்சர்வ் பண்ணணும், புரியலாம் பண்ணலாம். டீச்சர்ஸ் கிட்ட கூச்சப்படாம கேட்கலாம்.
உங்களுக்கு சொல்லி தர்றது உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுதான் டீச்சருடைய கடமை. கண்டிப்பா அவங்க செய்வாங்க. நீங்க ஏதோ சந்தேகம் கேட்கறதுனால அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். நீங்க கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு பிள்ளைங்க அழகா நல்லா ஆர்வம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கூட சொன்னாங்க சிலோ செலவுன்னு ஒரு குழந்தை சொன்னாங்க. அது வந்து ஆயிரம் சொல்லணும்ல, அது மனம் வந்து வரும் அந்த வார்த்தை. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும். அவங்க என்னன்னா அந்த ஸ்பெஷல் கேரக்டர், அவங்க சந்தோஷமா நல்ல வகையில் நீங்க டீச்சர் சொல்றதை கேட்டுக்கிட்டு செயல்படும் போது அவங்களும் வந்து மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் சேர்ந்து பிள்ளைங்களை வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகளும் சந்தோஷமும் ஏற்படும். சரியா, அதை பயன்படுத்திங்க. அப்புறம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்கோம், வின்ஸ் சொல்லி வாஷிங் டேன்ஸ் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். அது என்னன்னா கைகளை வந்து கழுவும் போது நம்ம பாக்டீரியாஸ்லாம் நிறைய இருக்கும் கையில, கிருமிகளாக இருக்கா, நோய் எதுலேருந்து வருதுப்பா, நோய்கள் எதுலேருந்து வரும், கை கழுவாம சுத்தம் இல்லாம நம்ம சாப்பிடும்போது அதுல கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் நம்ம சாப்பிடும்போது அந்த கிருமிகள் வயிற்றுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணலாம், ஜுரம் வரும், சளி பிடிக்கும், தலைவலிக்கும், லூஸ் மோஷன் போறது, உடம்பு உபாதைகள் அனைத்தும் வந்துடும். அது எதனால வருது, நோய் எப்படி வருது, கிருமிகளால வருது இல்லையா. அந்த கிருமிகள் எங்க வருதுன்னா நீங்க சாப்பிடும் போது சுகாதாரமா கையை கழுவிட்டு சாப்பிடாதனால வரக்கூடிய டிசீஸ் தான் அதிகமா வருது. சரியா, அதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பரா வந்து கை காலெல்லாம் கழுவணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தரேன், இதுல பாருங்க. இதுல பாத்தீங்களா, இது என்ன படம் இருக்கு மேம், இந்த படத்தை பெருசா கொடுத்தாரு, எங்க படம் தான் பெருசா இருக்கு, அதை மாற்ற சொல்லிருக்கேன் மாற்றிக்கலாம். சரி, இதை கை எப்படி கழுவணும்னு, இந்த படத்தை வந்து நாங்கள் படத்தை வரோம், அந்த கையில படத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க கையெல்லாம் தேய்ச்சி கழுவணும். நான் கூட கழுவ நாங்க வரேன். எடுத்துக்கீங்க கேட்டா நான் எப்படி கை கழுவி காமிங்க, சரியா ரைட். அதுல என்ன பண்ணோம், இந்த பிங்கர்ல என்ன பண்ணுவோம், நல்லா இந்த புத்தகம் கேப் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணோம், அழுக்கு உட்காந்துடும். அழுக்கு உட்காந்த பிறகு என்ன ஆயிடும், அந்த அழுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது உணவு வழியா கிருமிகள் வந்து உள்ள போயிடும். உள்ள போன பிறகு நமக்கு நோய் தொற்று ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம், என்ன பண்ணணும், சுகாதாரமா இது பண்ணலாம். இதை வந்து நீங்க முதல்ல என்ன பண்ணலாம், கை கழுவும் போது என்ன பண்ணலாம், இந்த படத்தை காமிக்க சொல்றேன், நம்ம கை கழுவி பேர் காமிக்க சொல்றேன். சரியா, அதே மாதிரி கை கழுவும் போது இப்படி போயிட்டு உதவிட்டு சாப்பிட போக கூடாது, எதாவது நல்லா கை கழுவுலாம் நல்லா பேசி கழுவணும், கை ரப் பண்ணி சோப்பு போட்டு கழுவணும், ரப் பண்ணி கழுவணும். சரியா, நல்லா தேய்க்கணும், தேய்ச்சிட்டு கழுவுனீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கு புறம் போயிடும், உங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை அமையும். இதை வந்து நான் என்ன வைக்கும் போது நான் ஒட்டி கொடுத்து சொல்றேன், அதை பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா, டீச்சர் சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் சொன்னாங்க, அந்த இது கேட்டீங்க ப்ரொஜெக்டர் கேட்டிருக்காங்க, ப்ரொஜெக்டர் நான் இங்கே ரோட்டரி சட்டத்தில் சொல்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொஜெக்டர் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது உங்களுடைய அனுபவம் ஆகிறப்போ அதையும் நான் ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டு கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு அவர்களை நன்றி.